Hi everyone, இன்னைக்கு வந்துட்டு 15 மினிட்ஸ்க்குள்ள ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை நைட்டே ஊற வச்சிட்டேன். நீங்க ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். இது நீங்க எந்த அரிசி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை வந்துட்டு நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன். மாத்திட்டு அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பீஸா. அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் வேக வச்சு வச்சிருக்கேன். அது வந்து ஒரு விஸ்கர் இல்லனா ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அதை மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா அது கூடவே நான் அரைச்ச மாவு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கரண்டியால வந்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் இந்த மாவையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுல 1/4 கப் அளவுக்கு குடமிளகாய் பொடியா நறுக்கினது, 2 டீஸ்பூன் இஞ்சி பொடியா நறுக்கினது, ஒரு 3 to 4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா நீங்க எப்போ இத ஊத்த போறீங்களோ அந்த நேரத்துல தான் போடணும், முன்னாடியே போட்டு வைக்க கூடாது. சோ நான் இப்போ ஊத்த போறதுனால நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கல்ல காய வச்சிட்டு அந்த கல்லுல வந்து இந்த மாவுல இருந்து ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஒரே இடத்துல ஊத்துங்க. பான்கேக் ஊத்துற மாதிரி தோசை மாதிரி தேய்ச்சிடாதீங்க. அப்படியே ஒரே இடத்துல ஊத்திட்டு சுத்தி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க பேக்கிங் சோடா வந்துட்டு ஆக்சுவலி கண்டிப்பா சேர்க்கணும், இல்லைன்னு சொன்னாக்க உங்களுக்கு அழுத்தமா இருக்க மாதிரி இருக்கும். இது நீங்க தேங்காய் சட்னி, சாம்பார், ரெட் சட்னி அப்படி இல்லைனாக்கா சிம்பிளா சாஸ் கூட வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.